Friends, welcome to Recipe Mode. இனிக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சத்து மாவு வச்சு கொழுக்கட்டை சிம்பிளா எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறவங்களா இருந்தா எங்க கண்டிப்பா வந்து Subscribe பண்ண மறக்காதீங்க. நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதுல 2 ஸ்பூன் நெய் இல்லனா எண்ணெய் அதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க இந்த தேங்காய் இருக்கு இல்லையா அது சில சில கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீஸா. அத நம்ம அந்த நெய்யில நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்ககிட்ட நெய் இல்லனா ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த தேங்காவை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். இந்த சத்துமாவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பால்வாடியில் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு அந்த அங்கன்வாடியில் அந்த சத்துமாவில் தான் நான் வந்து இப்போ இன்றைக்கி கொழுக்கட்டை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த சத்துமாவெலாம் கிடச்சா என்ன பண்ணுறது தெரியாது. சிலர் கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கேக் செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், அடை செய்யலாம், தோசை செய்யலாம், எல்லாமே செய்யலாம். இன்றைக்கி நான் இதில் வந்து கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் கொஞ்சம் வறுபட்டுருச்சு. வறுபட்ட அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வறுத்து செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் அவர் நான் இந்த கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன் பாத்திரத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் 3/4 பதத்தில் வெந்திருக்கும். இன்னும் 1/4 பதம் வேகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் கொழுக்கட்டைக்கு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பை நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கடலைப்பருப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய போடலை. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய காமிக்கும் நம்மளுக்கு கடலைப்பருப்பு. இப்போ பாருங்கள் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிறதுக்காக நான் இந்த நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கடலைப்பருப்பும் தேங்காவும் நல்லா பொன் நிறத்தில் வதங்கி வரட்டும். இப்போ நம்ம வந்து 3 ஏலக்காயை வந்து தட்டி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஏலக்காய் டேஸ்ட் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மாவில் செஞ்ச மாதிரியே தெரியாது. வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு நிறைய தானியங்களை போட்டு அரைச்சி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு உடம்பு ரொம்ப சத்தாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் நான் வந்து 100 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கை அளவில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த மாவில் வந்து இனிப்பு இருக்கும். இனிப்பு பத்தாதவங்க கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் வெல்லம் ஆட் பண்ணி செய்யும்போது தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெல்லம் சுத்தமாக நம்ம ஆட் பண்ணலாம் நல்லா இருக்காது. ஒரு 100 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த வெல்லத்தோடு இதை நல்லா கிண்டி விடலாம். விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் வெல்லம் கரையிறதுக்காக. இப்போ நல்லா ஆட் பண்ணியாச்சு. நம்ம தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கொதித்து பாவாகி வந்துடும். பாருங்கள் இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். வெல்லம் இதிலேயே கரைஞ்சிரும் நம்மளுக்கு. அந்த கடலைப்பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10% வேகணும் இல்லையா இதிலே வெந்துடும் நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வைக்குமோ அதில் கொஞ்சம் நேரம் வெந்துடும். அதனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் 3/4 பதத்தில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இதுதான் வந்து நம்ம அங்கன்வாடியில் கொடுக்குற சத்துணவு மாவு. அந்த மாவு வந்து நம்ம ஜெலிச்சு எடுத்துக்கணும். அப்படியே போடக்கூடாது. ஜெலிச்சு எடுத்திங்கன்னா அதில் சில தவிடு மாதிரிலாம் வரும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த மாவு வந்து நான் 1 கப்பை ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நம்ம 1 கப் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி நம்மளுக்கு பத்தில் ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மாவு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் உப்பு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிருக்கேன். இது எதுக்காக போட்டிருக்கேன்னா இனிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் இந்த கப்பில் வந்து 1 கப் மாவு தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இதில் இந்த மாவு சூடு அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த மாவு நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு கொழுக்கட்டையிலும் வேகும், இதுலேயும் கொஞ்சம் மாவு வெந்து வந்துடும். சாப்பிட்றதுக்கு நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவோடு மிக்ஸ் பண்ணும்போது வெல்லம் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் வந்து இலகுன பாவாக இருந்தது. இப்போ நம்ம வந்து இதில் இன்னும் கொஞ்சம் மாவு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இனிப்பு டேஸ்ட் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது கூட இன்னும் ஒரு கைப்பிடி மாவு போட போகிறேன். இப்போ நெய் நடுநூறில் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது கலக்கும்போது நடுநூறில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். அந்த மாதிரி நடுநூறில் நீங்கள் வந்து நெய் வந்து கொஞ்சம் விட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு மாவு வந்து ஒட்டாமல் வரும். இப்போ எனக்கு மாவு இன்னும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி இப்போ போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. பாருங்கள் ரொம்ப இலகுனா மாதிரியும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை. நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த மாவு கரெக்டாக வரும். பாத்திரத்தில் ஒட்டாமல் இப்போ வந்துருப்பாருங்க. இதுக்காக தான் நம்ம வந்து நெய் வந்து நடுநடுவில் ஆட் பண்ணிக்கிட்டோம்.
நம்ம மேக்ஸிமம் இந்த நம்ம செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செஞ்சோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும். சாதாரண கடாய் பாத்திரம் அதிலெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நெய் அதிகமாக விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இது நான் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்யறதுனால எனக்கு நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. பிசு பிசுன்னு மாவு அங்கங்க ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் ஒரே இடத்துல நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த மாவை வந்து ஆற வச்சுட்டு கொழுக்கட்டை பிடிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஆயில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த கொழுக்கட்டை மாதிரி இப்படி பிடிச்சி இட்லி தட்டில் ஆயில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கொழுக்கட்டையை வைங்க. இங்கே நீங்கள் ரெடி பண்ணும்போதே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுடுங்க, சிம்மில் வச்சு அது கொதிச்சிகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சிடலாம். இது வெது வெதுப்பாக சூடாக இருக்கும்போது பிடிங்க. எனக்கு ரொம்ப சூடாக இருந்துச்சு. நீங்கள் பிடிக்குமோ கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடாக இருக்குமோ பிடிங்க. ஏன்னா மாவு ரொம்ப கட்டியாயிடுன்றதுக்காக தான் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக கொழுக்கட்டை பிடிக்கிறோம், இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள் இதை பிடிச்சாச்சு, இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம இட்லி பாத்திரத்தில் கொழுக்கட்டையை வச்சாச்சு. வச்சு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் நம்ம எடுத்துடலாம். கொழுக்கட்டை சூப்பராக வரும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெசிபி மோட்.